நீங்க நீங்க தானப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, நீங்க 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 தானப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, பரலோகம் சேர்ப்பதும் நீங்க தானப்பா, நீங்க 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 தானப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, நீங்க 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 தானப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, யாரே சுகம் தந்தது நீங்க தானப்பா, நீங்க தானப்பா, யாரிலே சுகம் தந்தது நீங்க தானப்பா, பலன் தந்தது நீங்க தானப்பா, நீங்க 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 தானப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, நீங்க 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 தானப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, கண்ணீரை துடைப்பது நீங்க தானப்பா, என் கவலைகளை ஏற்றுக்கொண்டது நீங்க தானப்பா, கண்ணீரை துடைத்தது நீங்க தானப்பா, என் கவலைகளை ஏற்றுக்கொண்டது நீங்க தானப்பா, நீங்க 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 தானப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, நீங்க 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 தானப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, எனக்காக மறந்தவரும் நீங்க தானப்பா, எனக்காக உழைத்தவரும் நீங்க தானப்பா, எனக்காக மறித்தவரும் நீங்க தானப்பா, எனக்காக உழைத்தவரும் நீங்க தானப்பா, நீங்க 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 தானப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, நீங்க 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 தானப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, நீங்க தானப்பா, எனக்கு இல்லாதவள் மேலாக்குவது நீங்க தானப்பா, மாலாக்கும் மலையாக்குவது நீங்க தானப்பா, கீழாக்கம் மேலாக்குவது நீங்க தானப்பா, நீங்க 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 தானப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, நீங்க 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 தானப்பா, எல்லாமே நீங்க தானப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, நீங்க 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 தானப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாவியை ரட்சிப்பது நீங்க தானப்பா, பரலோகம் சேர்ப்பது நீங்க தானப்பா, ஜய கோடியே உமக்கு ஆராதனை, கோவையிலே தேவிகளை சந்திப்பே உமக்கு ஆராதனை, கோவனிசியே என்று ஜெய கோடியே உமக்கு ஆராதனை, கோவையிலே தேவிகளை சந்திப்பே உமக்கு ஆராதனை, ஆராதனை சக்திக்காரனே ஆராதனை
வைப்பவரே ஆராதனை. சுவாசமே ஜபமே தூபமே, ஜபமே சுவாசமே ஜபமே தூபமே, ஜபத்தின் வீரரே ஆராதனை, ஜபத்தின் வீரரே ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அழகில் உன்னதரே ஆராதனை, அனைத்தும் ஆதரவே ஆராதனை. அழகில் உன்னதரே ஆராதனை, அனைத்தும் ஆதரவே ஆராதனை. அன்பின் ராஜனே அஸ்துமணேஸ்வரே, அன்பின் ராஜனே அஸ்துமணேஸ்வரே. சரோனி கோஜாலே ஆராதனை, சரோனி கோஜாலே ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நட்சத்திரமே ஆராதனை, பிரகாச பேரொழியே ஆராதனை. நட்சத்திரமே ஆராதனை, பிரகாச பேரொழியே ஆராதனை. விசுவாச தோக்கமே முடிவு மாணவரே, விசுவாச தோக்கமே முடிவு மாணவரே. பிரணிக்க செய்தவரே ஆராதனை, அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகிமை உடையவரே ஆராதனை, மசில்ல தெய்வமே ஆராதனை. மகிமை உடையவரே ஆராதனை, மசில்ல தெய்வமே ஆராதனை. கண்ணிலே மதுரமாய் மாற்றிடும், மனாவி கண்ணிலே மதுரமாய் மாற்றிடும். மகிழ்ச்சுவரே ஆராதனை, அல்லேலூயா 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 அல்லேலூயா. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் பெலன் கொடுக்கிறார். சோர்ந்து போய் வந்திருக்கிறியா?
கர்த்தர் நீ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலேயே கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், உடைய கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு நாளாகவும் 32:24 கர்த்தர் எசேக்கியாவுக்கு, அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தான், கர்த்தர் அவனுக்கு ஒரு அவன் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணான். அவன் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ண போது கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து அற்புதமாக அவனுக்கு ஒரு சுகத்தை கட்டளையிட்டார். அதை குறித்த விவரங்கள் எங்கே பார்க்கலாம்னா ஏசாயா 38:1-6 நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். அங்கே எசேக்கியா சுகமடைந்த விவரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எசேக்கியா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண மரணப்படுக்கையில் இருந்தான், கர்த்தர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். ஒருவேளை நீங்களும் முடியாத நிலைமையில் வேதனையோடு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். மரணப்படுக்கையிலிருந்த எசேக்கியாவை சுகமாக்கின அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். உனக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார், உனக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார். உன்னையும் அந்த மரண படுக்கையிலிருந்து இயேசு கிறிஸ்து இப்பொழுதே விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். நீ அவரை நோக்கி கூப்பிடும் பட்சத்தில் இப்பொழுதே ஒரு முழு விடுதலையை ஆண்டவர் இயேசு உனக்கு கட்டளையிடுவார். அவர் உன் பரிகாரியாயிருக்கிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் உன் பரிகாரியாக இருக்கிறார். அவர் உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. யோபு 42:10 யோபு 42:10 சீக்கிரமா வாசிங்க. சிறையிருப்பதற்காக வேண்டுதல் செய்த போதே கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தர. ஆமா, யோபு தன் சிநேகிதருக்காய் வேண்டுதல் பண்ண போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு இருந்த எல்லாவற்றையும் பார்க்கலாம் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தார். இழந்த எல்லாத்தையும் கர்த்தர் திருப்பி கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை எல்லாத்தையும் இழந்த நிலைமையில் நீ நிற்கிறாயோ, ஆண்டவர் நோக்கிப்பார். உனக்காகவும் உன் குடும்பத்தாருக்காகவும் நண்பர்களுக்காகவும் நீ ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் இயேசு இழந்த எல்லாவற்றையும் உனக்கு தருவார். அல்லேலூயா. அவரால் எல்லாம் முடியுங்க, அவரால் எல்லாம் முடியும். ஒருவேளை நீ எல்லாத்தையும் எழுந்து நிற்கிறியா, இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட இடைப்படுகிறார். நீ அவரை நோக்கிப்பார், வேறு யாரையும் பார்க்காத. தேவன் கொடுப்பார், கர்த்தர் எழுந்த எல்லாவற்றையும் கொடுப்பார், கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆகவே இங்கேயும் அங்கேயும் பார்க்காதீங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், கர்த்தர் எனக்கு ஒத்தாசை செய்வார். அல்லேலூயா. யோபு நிலைமை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அவர் இழந்த எல்லாத்தையும் கர்த்தர் திரும்பி கொடுத்தார். யோபுக்கு கொடுத்த ஆண்டவர் நிச்சயமா உனக்கும் கொடுப்பார், உன்னை கைவிடவே மாட்டார். தைரியமா இரு. அல்லேலூயா. யோவான் 3:16 யோவான் 3:14 ஜான் 3:16 3:16 தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தார், அவரை தந்தருளினார். தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் தேவன் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகக்கூடாது, அவன் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி தேவன் மனிதன் கெட்டு போகாமல் இருப்பதற்கு ஆண்டவர் தேவன் அவருடைய குமாரனை கொடுத்தார். தேவ தூதர்கள் பாவம் செய்தார்கள், தேவ தூதர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டார்கள். அவர்களை மீட்க தேவன் எந்த ஒரு திட்டத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் மனிதன் பாவம் செய்த பொழுது மனிதன் மேல் தேவன் அன்பாயிருந்தபடியினால் மனுஷர்களாகிய நம்மை மீட்பதற்காக அவருடைய குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அன்பு ஆண்டவருடைய அன்பு. நாம் கெட்டு போகாமல் அழிந்து போகாமல் இருப்பதற்காக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அது தேவன் வைத்த அன்பு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். ஆகவே அவரை விசுவாசித்தம்னா நீ கெட்டு போக மாட்டேன். நீ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தீனா நீ கெட்டு போக மாட்டேன். கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார்.
ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் விசுவாசிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். நீ இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வாயானால் நீ தேவனுடைய பிள்ளையாகும்படிக்கு கர்த்தர் உனக்கு அதிகாரம் கொடுப்பார். இவ்வளவு பெரிய சாக்கியம், தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளை. நிச்சயம் இருக்கா உங்களுக்கு? அப்படி நிச்சயம் இருக்கவங்க கரம் வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நான் தேவனுடைய பிள்ளை. இயேசுவை விசுவாசித்து என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன், நான் தேவனுடைய பிள்ளை. அப்படி நம்பிக்கை உங்களுக்கு இல்லைனா, அப்படிப்பட்டதான விசுவாசம் உங்களுக்கு இல்லைனா, நிச்சயம் இல்லைனா, இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் அவருடைய பிள்ளையாக மாறுங்க. ஆமேன். யாரும் வரலாம், எல்லாரும். அவர் எவனோ எல்லாரும், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்னு சொல்கிறார். யார் வேணாலும் இயேசு இடத்துல வரலாம். வந்தீங்கன்னா உங்களுக்கு விடுதலை தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் அவர்கள் சீஷரான பிறகு மத்தேயு 10:1 ஆண்டவர் என்ன சொல்றாரு? மத்தேயு 10:1 அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து. அன்றைக்கு 12 சீஷர்கள், இன்னைக்கு உங்களை என்னையும் நம்மளெல்லாம் அழைக்கிறார். அவரிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய பிள்ளையானினா உனக்கு அதிகாரம் கொடுக்கிறார். என்ன அதிகாரம்? சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்க அதிகாரம். பிசாசை பார்த்து நீ பயப்பட வேணாம். பிசாசின் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பிசாசின் கிரியைகள் உனக்கு உன் வாழ்க்கையில் செயல்படாது. இயேசு உனக்கு விடுதலை தருவார். ஹல்லேலூயா. நான் பிரசங்கிக்கிற இயேசு விடுதலை தருகிற இயேசு. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அதெல்லாம் பெற்றிருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். இயேசு அற்புதங்களின் தேவன். ஹல்லேலூயா. அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீயே வியாதிக்காக ஜெபம் பண்ணலாம், நீயே பிசாசுக்காக ஜெபம் பண்ணலாம். பிசாசுக்காக பார்த்து நீ பயப்பட வேண்டாம். பிசாசு உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிறது. ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. நீ எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டாயோ நீ ஆண்டவருடைய பிள்ளையாகி விடுகிறாய். உன்னை தொடர்றதுக்கு அவன் பர்மிஷன் கேட்டுட்டு தான் வரணும் ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பது. தேவன் நம்மை எந்த நிலைமைக்கு உயர்த்தி ஆசீர்வாதமா வைக்க விரும்புகிறார் என்பதை சற்று நினைத்து பாருங்கள். 1 Corinthians 15:57 1 Corinthians 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உனக்கு ஜெயம் கொடுப்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் ஜெயம் கொடுக்கிறார் ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த தாவீது என்ன சொல்றார்? ஒரு சிங்கத்தை கொன்றேன், அதுக்கப்புறம் கரடியை கொன்றேன், இந்த கோலியாத்தை என்ன பண்ணுவேன்? கொல்லுவேன். ஹல்லேலூயா. வெற்றி மேல் வெற்றி, விடுதலையின் மேல் விடுதலை, வெற்றியை கர்த்தர் உனக்கு தொடர்ந்து வைத்திருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார், உனக்கு ஜெயம் கொடுப்பார். உனக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார் வெற்றி தான், தோல்வி கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வெற்றியை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன், எல்லாவற்றிலையும் வெற்றியை கொடுக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 12:32 பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமா இருக்கிறார். கெட்டு போகாமல் நம்ம ரட்சிப்பதற்காக அவருடைய குமாரனையே கொடுத்தார். ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர்.
அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? அவருடைய குமாரனே கொடுத்தார், மற்ற எல்லாத்தையும் அவர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென். அந்த தேவன் நமக்கு என்ன பண்றார், ராஜ்யத்தை கொடுக்கிறார். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் தேவன் பிரியமாயிருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு தான் நம்ம போறதுக்கு வாஞ்சித்து கொண்டிருக்கிறோம். அதுக்காக தான் இந்த உலகத்தில் நாம் ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம். அந்த ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க பிதா பிரியமாயிருக்கிறார். ஆமென். இன்னும் ஒரே ஒரு வசனம், வெளிப்படுத்தல் 2:10. வெளிப்படுத்தல் 2:10 படிங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதே. சோதிக்கப்படும் பொருட்டாக உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாய் இரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அந்த ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆமென். ஜீவ கிரீடத்தை நமக்கு கொடுப்பார். உண்மையா இருந்தோம்னா எப்படி இருக்கணுமா? உண்மையா, கடைசி வரைக்கும் உண்மையாரு. முதல்ல கொஞ்சத்துல உண்மையாரு. நீ எல்லாரை பத்தி குறை பேசுற, உனக்கிட்ட ஒரு காரியம் கொடுத்தா அதுல நீ உண்மையா இல்ல, நீ உண்மையா இல்ல, நீ உண்மையா இல்லாம எல்லாரை பத்தி குறை பேசிட்டு இருக்கிற. ஒன்னுல கொஞ்சத்துல உண்மையாரு. அநேக பொறுப்புகளை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் கொடுத்த கொஞ்சத்துல உண்மையாரு. எப்படி உண்மையா இருக்கும் எது வரைக்கும்? அகிலும் நீ மரண பரியந்த உண்மையாரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தரும். எல்லாத்திலையும் யாரும் உன்னை பார்க்கல, கர்த்தர் தான் பார்க்குறாரு. சொல்லுங்கள், இது என்னது? ஆமாம், ஆஃபீஸில் நிறைய இருக்குது. சிலர் சொல்லுவாங்க, எங்கள் ஆஃபீஸில் ரொம்ப இருக்குது, அதனால் ஒன்று வீட்டுக்கு கொண்டாந்துட்டேன்னு. ஆஃபீஸில் இருக்கிறதுனால உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, அது ஆஃபீஸ் பொருள். புரியுதா? அது ஆஃபீஸ் பொருள், ஆஃபீஸில் தான் இருக்கணும். ஆஃபீஸ் பொருள் உங்கள் வீட்டில் வர, ஒரு குண்டூசி கூட வரக்கூடாது. குண்டூசி வேணால் வாங்கிக்கோங்க, ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வராதிங்க. பேப்பர் எது? ஒயிட் பேப்பர், ஆஃபீஸ் பொருள். நோ, எந்த ஆஃபீஸ் பொருளும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. உண்மையாரு, சின்ன சின்னதில் உண்மையாரு. கர்த்தர் அந்த உண்மையை பார்ப்பார். உண்மையாக இருந்தீங்கன்னா தொடர்ந்து அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக மாற்றுவார். அது மாத்திரம் இல்லை, மரணப்பறையந்த உண்மையாரு என்ன கொடுப்பேன், ஜீவ கிரீடத்தை. எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை தார ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வேன். ஆமென். நான் உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு தகுதியாக இருக்கும். எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாரும். கேட்போம்மா, ஆண்டு நோக்கி பார்ப்போம்மா. முழங்கால் படிடுவோம், முழங்கால் படிடுவோம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறீங்க, உனக்கு நீ ஒன்றும் கொடுக்கல கொடுக்கலன்னு குறை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. எவ்வளோ கொடுத்துருக்காரு தெரியுமா? கர்த்தர் உனக்கு நிறைய கொடுத்துருக்கிறாரு. கொடுத்ததெல்லாம் நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணு. இன்னும் உனக்கு நன்மையானதெல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. இன்னும் நன்மையானதெல்லாம் எல்லாத்துக்கும் மேலே அவருடைய குமாரனையே உனக்கு கொடுத்துருக்கிறாரு. அவருடைய குமாரன் அவருடைய ரத்தம் அவருடைய சரீரத்தையே நமக்காக கொடுத்தார். இந்த உலகத்தில் பிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார், உடிக்கப்படுத்தார், நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசுவின் நாமத்தினால நீ இவ்வளவு எனக்கு நன்மைகளை செய்திருக்கிறீங்க, இவ்வளவு எனக்காக கொடுத்திருக்கிறீங்க. ஐயா, நான் உனக்கு உங்களுக்கு உண்மையாக இருக்கணும், நான் உங்களை உண்மையாக பின்பற்றணும், நான் உங்களுக்கு உண்மையாக ஆண்டவரே சேவை செய்யணும். எனக்கு கிருபை தாரும், கிருபை தாரும் ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரும், கிருபை தார். எல்லோருடைய ஆசீர்வதியும் பலப்படுத்தும், கிருபையினால் மூடிக்கொள்ளும், அற்புதமாய் நடத்தும். ஆண்டவரே, நீங்கள் கொடுக்கிறவர். சாலமோனுக்கு கொடுத்தவர், தானியலுக்கு கொடுத்தவர், எனக்கும் கொடுப்பீர். ஹல்லேலூயா, ஆமென். எசேக்கியாவை சுகப்படுத்தின தேவன் என்னையும் சுகப்படுத்துவீர், எனக்கும் விடுதலை கொடுப்பீர். ஜெயம் கொடுக்கிற தேவன் எனக்கும் ஜெயம் கொடுப்பீர். ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். நன்றி 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 அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ராஜ்யத்தை கொடுப்பீர். உம்முடைய குமாரனையே கொடுத்தீர். உம்முடைய குமாரனையே கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பீர். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நான் உமக்கு உண்மையா இருந்தா ஜீவ கிரீடத்தை எனக்கு கொடுப்பேன்னு சொல்றீங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையாய் நீங்க பார்க்க உண்மையா இருக்க எனக்கு கிருபை தாரும். என் குறை குற்றங்களை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய பலத்தினால் இடைக்கட்டி கொள்ளும், உங்களுடைய அக்கரத்தினால் மூடிக்கொள்ளும், பலப்படுத்தும். உமக்கு பிரியமாய் வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு தாரும்.
எங்கள் ஒவ்வொருவருடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து இடைபடுமையா, ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்தும் கிருபையினால் முடிவடைகிறது. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்தும் உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனங்காபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-22-485-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 எங்களது கிளை சபையின் முகவரி: பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6, ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8:00.